ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சேனல் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி அள்ளி தரக்கூடியதாங்க. நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ட்ராப்ஸாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி இது மாதிரியான ரொம்ப ட்ரெண்டியான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம ப்ரைஸில் வந்து ரொம்பவே ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்றைக்குமே. பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், சிஓடி கிடையாது. அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் அனுப்பி வச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயரிங்ஸ் பாருங்கள். நல்ல ஒரு டைமண்ட் சேஃப் அந்த இதில் ஸ்டட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன், பெரிய ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் வந்தீங்கன்னா டைமண்டில் ரொம்பவே அழகாக வந்திருக்கும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக டைமண்ட்க்கு ஈக்குவலாக அதே ஒரு இதில் வந்து உங்களுக்கு டைமண்ட் இயரிங்ஸ் வந்திருக்கு. ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. போட்டாலும் காதில் போட்டாலும் அப்படி டைமண்ட் இயரிங்ஸ் மாதிரி நல்லா டால் அடிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் ஸ்க்ரூ பேக் தான், ஸ்க்ரூ பேக் போடும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்த வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சேம் ஒயிட்டில் நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் கூட பாருங்கள். நல்ல ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி போட்டிருக்கு. ஆனால் அதுலேயே நல்ல ஒரு பெரிய ஸ்டோனு, நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி எடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதெல்லாம். அப்படியே உங்களுக்கு இதுவுமே அது மாதிரி டைமண்ட் ஸ்டட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஹை லுக்காக இருக்கும். இதுலேயுமே ஸ்க்ரூ பேக் தான். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரெகுலர் யூஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காலேஜ் கேர்ள்ஸாக இருக்காங்க, இல்லை ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் போடணுன்னா தாராளமாக போட்டு அனுப்பலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா காதை ஒட்டினாப்பிலும் ரொம்ப நல்ல, ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது, ரொம்ப குட்டி சைஸுக்கும் பேபி சைஸ்க்கும் கொஞ்சம் அடுத்த சைஸ் அப்படி காதோடு இருக்கும் இல்லையா. சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்லே நல்ல ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஆனால் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டட் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்க்ரூ பேக் மட்டும்தான் வரும். அது மட்டும்தான் உங்களுக்கு காதில் போட்டால் அரிக்காது, இந்த மாதிரி சென்சேஷன் எதுவும் இருக்காது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்கும். சேம் அதே இதிலே இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கவே நல்ல கிளாஸியாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் ஸ்டோன்லே நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்பவே கிளாஸியான ஒரு டிசைன். இது நீங்கள் ஜிம் காஸ் இந்த மாதிரி இந்த தொங்கல் ஏதாச்சும் நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஸோ அப்படி சின்ன வித்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான். அதேமாரி நம்ம போடுறதோடு எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போடுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கிளாஸியாக இருக்கும். இதில் எங்கே வாங்குறீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ் தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இப்படி சின்ன வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி த்ரீ பால் வச்சு அதுலேயும் வந்து எடி ஸ்டோனு, பிங்க்கு, ஒயிட், இந்த மாதிரி எடி ஸ்டோன் வச்சு உங்களுக்கு அதுலேயும் ஸ்க்ரூ பேக்கு. எவ்வளோ கிளாஸியாக இருக்குது டிசைன் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இது வந்து 180 அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்டோட ப்ரைஸு. இதில் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் எவ்வளோ நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன்றதை பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்ம ரொம்ப ரொம்பவே ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி சேர்ந்த வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் காதில் போடும்போது அப்படி நல்ல ஒரு கோல்டு மாதிரியே இருக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் இருக்கும், இதில் ஃபுல் ஒயிட்டு. ஃபுல் ஒயிட்டில் அதுலேயும் நல்ல இந்த மூணு பால் வச்சுருக்கலாம். உண்மையிலுமே சொல்கிறாங்க இதில் ஒரு 4 கிராம் அந்த மாதிரி செஞ்சால் தான் இவ்வளோ இந்த மாதிரி டிசைன்ஸாக வரும். நம்ம கோல்டில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் சேம் அந்த கிராம்ஸில் கிடைக்கிறதே இல்லை. ஸோ நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா அதை விட இன்னுமே ரொம்ப யூனிக்கான இயரிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாமே அப்படியே கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்கும். தாராளமாக நீங்கள் இதை வந்து ரெகுலர் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு லாங் லாஸ்டிக் வரும். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், எல்லாத்துலேயுமே ஸ்க்ரூ பேக் தான் வரும். நம்மள்ட்ட எப்போதுமே ஸ்க்ரூ பேக் மட்டும்தான் வரும். முன்னே நம்ம ஸ்டோன் வச்சு காமிச்சோம், இது வித்தவுட் ஸ்டோனில் நல்ல ரெண்டு பால் மட்டும் வச்சு வேறு லெவலில் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ தான் உங்களுக்கு எல்லாமே. இதெல்லாம் நல்ல ஒரு கோல்டு லுக் அப்படியே இருக்கும். இது நல்ல பீகாக் டிசைனில் நல்லா எண்ணாமல்லாம் வச்சு எவ்வளோ பீகாக்கே செம கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். நல்ல கீழே ரெண்டு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரிலாம் கோல்டில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. அவ்வளோ சூப்பரான டிசைன்ஸ் இதெல்லாமே. ஜஸ்ட் இதை பாருங்கள், அடுத்த ஒரு பீகாக் நல்லா இப்படி நல்லா வளைஞ்சிட்ருக்கு. அதில் மூணு பால் தொங்குற மாதிரி இருக்குது. இதுவுமே எல்லாமே கோல்டில் வர சேம் டிசைன் தான் அப்படியே உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான். நெக்ஸ்ட்டு இந்த பீகாக் பாருங்கள், அதுலேயுமே 3 பால்ஸ் இருக்க மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி சின்ன வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் லுக் உங்களுக்கு லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படியே.
இது இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் இதுக்குள்ளேருந்து அப்படியே இந்த தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா, சேம் அந்த பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு பால் இது கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸும் எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது, செம்ம கிளாஸியாக இருக்குது. ஸோ இப்படி சின்ன எடுத்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஸ்க்ரூ பேக் மட்டும்தான் நம்மள்கிட்ட. நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள், நல்ல பேர்ல் செயின்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி கவர் ஆகிருக்கும். டபுள் சைடுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்திருக்கு இல்லையா, நல்லா அதுலேயும் நல்ல ஒரு ரெக்டாங்கில் இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி வந்திருக்கு. ரொம்பவே நல்லாயிருக்கும். நடுவில் மட்டும் இந்த மாதிரி பேர்ல் வச்சுருக்காங்க. அதுலேயும் இது பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ் உங்களுக்கு. இது செம்ம கிளாஸியாக இருக்கும் டிசைனே. உங்களுக்கு அந்த செயினோட லுக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபினிஷிங்காக ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த பேர்லாக இருக்கட்டும், அந்த செயினோட ஃபினிஷிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா எடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காமிச்சிட்ருக்குது பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ். இதில் 30 இன்ச்சஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் செம்ம கிளாஸியாக இருக்குது. ஜஸ்ட் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சேம் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேர்ல் வச்சு பிங்கில் நம்ம ஒரு டாலர்லாம் நம்ம நிறைய போட்டிருந்தோம். சேம் அந்தமாதிரி டாலர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் நான் இன்றைக்கி நாளைக்கு அல்லது நான் அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம இந்த ஸ்டார் வச்ச இதில் நடுவில் பேர்ல் இருக்கு இல்லையா, சேம் இந்த செயின் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸ்டாக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ் இருக்குது, 30 இன்ச்சஸ் இருக்குது, 18 இன்ச்சஸ் கூட இருக்குது. நம்ம இப்போ காமிச்சிட்ருக்குது பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சஸ். 30 இன்ச்சஸ்க்கான ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஒருவேளை எனக்கு 24 வேணும், 18 வேணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக கேளுங்க. அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பேர்ல் நல்லா பார்த்தோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்ம கிளாஸியான பவளம், அதில் ஸ்டார் ஒரு ஹார்ட்டு, ஸ்டார் ஒரு ஹார்ட்டு போட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ பிடிச்சதை எடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட லென்த்து கூட பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சஸ் தான், ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஸ்டாக் முடிஞ்சிருச்சு, இப்போ சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது 30 இன்ச்சஸில். ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செயின் இதுவுமே 30 இன்ச்சஸ் தான் உங்களுக்கு. நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் அதில் நல்ல மில்லர்லாம் கொடுத்து லைன்ஸ்லாம் இருக்குதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு செயின் வந்து பார்க்க நல்லா பல பல நல்லா டால் அடிக்கும், நல்லா லுக் லைக் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் ஒரு 6-7 பவுன் செஞ்சால் தான் இந்த மாதிரி வரும். 30 இன்ச்சஸில் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 7 பவுன் அப்படி செய்யணும். அப்போ தான் இந்த திக்னஸ் இந்த லென்த் அப்படி வரும். 30 இன்ச்சஸ் உங்களுக்கு நல்லாவே லென்த்தாக வரும். நல்லா உங்களுக்கு வந்து நல்ல வயிறு வரைக்குமே வரும் 30 இன்ச்சஸ் வந்து. ஸோ பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.